என்னோட பேர் செந்தமிழ் செல்வி, புதாத்தூர்லேருந்து வரேன். என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்து மதத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க கருவறையில் வந்துட்டு சமஸ்கிருதத்தில் வந்துட்டு வழிபாடுகள் நடக்குது. அது அங்கே நடக்குது, ஆனால் மற்றபடி எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு முடியுது. ஆனால் வந்துட்டு இஸ்லாம் மதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க சின்ன குழந்தைங்கள்லேயே ஆரம்பிச்சிடுறாங்க அரபி கிளாஸ் அந்த மாதிரி, பிகினிங்லேயே ஆரம்பித்து அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ பாங்க சொல்கிறது கூட பார்த்தீங்க அப்படின்னாக்க அரபியில் இருக்குது. இப்போ நீங்கள் தமிழில் இருந்துச்சு அப்படின்னாக்க எல்லாருமே எளிமையாக புரிஞ்சுக்குவோம், என்ன சொல்கிறாங்கன்றது எங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லையா. இன்றைக்கு இந்து மதங்களில் வழிபடக்கூடிய முறைகள் சமஸ்கிருதத்தில் இருக்குது, அது இங்கவருடைய மதங்கள்லேயும் இருக்குது. அதே மாதிரி முஸ்லீம்கள் அவங்க வந்து ஒரு தொழுகை தொழுகிறதா இருந்தால் தமிழ்லையே சத்தம் போட்டு தொழுக வைக்கிறாங்க, அதில் அரபியில் தான் தொழுக வைக்கிறாங்க, குரான் உள்ள வாசகங்களை படித்து தொழுக வைக்கிறாங்க. அப்போ அந்த குரானுடைய வாசகங்கள்ல நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் அரபியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவங்க இல்லை, எல்லாம் இங்கே உள்ள ஆட்கள் தான், தமிழ் பேசுகிற மக்கள் தான். அப்போ நாங்கள் அரபி படிக்கிறதுக்காக சின்ன குழந்தைகள் என்ன செய்வாங்க, மதரசாக்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்போ இப்படி மதரசாக்களுக்கு அனுப்பிச்சு வச்சு அரபியில் படித்து அரபியில் தொழுகுறீங்களை, பாங்கு சொன்னது கூட அரபியில் இருந்துச்சு, இது வந்து தமிழ் மொழியில் இருந்துச்சுன்னா எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்குமே, ஏன் குறிப்பிட்ட ஒரு மொழியில் இருக்குது என்பது சகோதரி அவங்களுடைய கேள்வி. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையில் அரபி மொழி தான் இருக்கக்கூடிய மொழிகளிலேயே உயர்ந்த மொழி, மற்ற மொழிகளெல்லாம் ரொம்ப தாழ்வான மொழி என்று மொழிகளுக்கு மத்தியில் வேறுபாடு கற்பிப்பதை இஸ்லாம் ஒரு காலத்திலேயே அனுமதிக்கவே கிடையாது. இன்னைக்கு சில நேரங்களில் நம்மளே சில நேரம் நினைப்போம் தாய்மொழி தமிழ் இருக்குது அதுதான் இருக்கிறதே சிறப்பு, மற்ற மொழிகள் எல்லாம் எல்லாம் தமிழை விட மேலே வர முடியாது என்று இப்படிப்பட்ட சில கருத்துக்கள் நம்மிலே சில ஆட்களுக்கு இருக்கும். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது குரான் இறங்கிய மொழி அரபி மொழி தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த எழுத படிக்க தெரியாத அந்த தூதர் முகமது இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அப்போ எழுத படிக்க தெரியாத அந்த தூதர் அரபி மொழியே பேசக்கூடியவங்க, அரபி மொழியை பேசக்கூடியவங்களுக்கு அரபி மொழியில் உத்தரவு விட்டால்தான் அந்த உத்தரவு மற்ற மக்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க என்பதற்காக இறைவன் அரபி இறக்கிறான்ல. அப்போ குரான் இறங்கியது அரபி மொழியாக இருந்தாலும் அந்த அரபி மொழி தான் அது தேவலோக மொழி. மறுமை சில முஸ்லிம்கள் கூட தப்பா வழங்கி வச்சிருக்கிறாங்க, சொர்க்கத்தினுடைய மொழி என்பது அரபி மொழி, அதனால தான் இன்னைக்கு நம்ம தொழுகிறது அரபியில தொழுதுகிட்டு இருக்கோம், பாங்கு சொல்றது அரபியில பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் என்று முஸ்லிம்கள் சில ஆட்களை தவற நினைக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இப்படி அரபிக்கென்று ஏதாவது தனி சிறப்பு இருக்குதா என்று பார்த்தால், இறை தூதர் முகமது நபி அவங்க சொல்றாங்க தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் மக்களுக்கு பல அறிவுரைகள் சொல்லும் பொழுது அதில் மிக முக்கியமான ஒரு அறிவுரை சொல்றாங்க, லா ஃபதுல் லி அரபியின் வலா அஜமியின். இப்ப ஒரு அரபி பேசக்கூடியவர் இருக்கிறார், இந்த அரபி பேசக்கூடியவர் அரபி அல்லாத மற்ற மொழி பேசுறாங்கல்ல அவங்களை விட எந்த சிறப்பானவரும் கிடையாது. ஒரு ஆள் வந்து அரபி பேசுறாரு, ஒரு ஆள் தமிழ் பேசுறாரு, தமிழ் பேசக்கூடியவங்களை விட அரபி பேசுறத ரொம்ப சிறந்தவர்னு சொல்லிட முடியாது. அடுத்து சொல்றாங்க, வலா ஃபதுல் லி அஜமியின் வலா லி அரபியின், அரபி அல்லாத மற்ற மொழி பேசுறவங்க அரபி பேசுறவங்களை விட சிறந்தவங்க கிடையாது. அந்த மொழியை அடிப்படையா வச்சு என் மொழி தான் இருக்கிறதுல சிறப்பு, உங்க மொழி ரொம்ப மட்டும், நான் சிறப்பு மொழிக்கு சொந்தக்காரன், நீங்க வந்து சிறப்பு இல்லாத மொழிக்கு சொந்தக்காரங்க, இப்படி நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு மத்தியில் அந்த ஏற்றத்தாலும் எது நிறத்தாலும் மொழியாலோ அதே மாதிரி எந்த ஒரு ஏற்றத்தாலும் கிடையாது. ஏற்றத்தாலும் இருக்குன்னு சொல்றது எதுல சொல்லி கிடலாம், ஒவ்வொருவரும் இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய காரியங்கள்ல ஒருவர் எல்லா நேரத்திலையும் இறைவனுக்கு பயந்து நன்மையான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னொருவர் இறைவனுக்கு பயப்படாம தீமை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நன்மை தீமை விஷயத்தில் உங்களுக்கு மத்தியில் வேறுபாடு இருக்குது. நன்மை செய்யக்கூடியவங்க இந்த உலகத்திலேயே நல்லவங்களை மதிக்கப்படுவாங்க, மறு உலகத்தில் நல்லவங்களை மதிக்கப்படுவாங்க. தீமை செய்யறவங்க இந்த உலகத்திலேயே கெட்டவங்களா கருதப்படுவாங்க, மறு உலகத்தில் கெட்டவங்களா கருதப்படுவாங்க. இந்த நன்மை செய்வதில் தான் உங்களுக்கு மத்தியில் வேறுபாடு இருக்குதே ஒழிய அந்த மொழியை அடிப்படையாக வைத்து நான் அரபி பேசுறேன் என்பதற்காக நீங்க உசந்தவங்க கிடையாது, அடுத்தவங்க மற்ற மொழி பேசுறாங்க என்பதற்காக உசந்தவங்க கிடையாது, இப்படி மொழியின் அடிப்படையில் எந்த வேறுபாடும் கிடையாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. இறை தூதரும் அப்படித்தான் இந்த சமுதாயத்தை உருவாக்குனாங்க. அப்ப மொழி அடிப்படையில் எந்த வேறுபாடு இல்லை, அப்ப எதுக்கு அரபியில சொல்லணும், அந்த கேள்வி அடுத்து வந்து நிக்குது. சரி, மொழியில வேறுபாடு இல்லாட்ட தமிழ் பேசக்கூடியவங்க தமிழ்ல தொழ வேண்டியதுதானே, தமிழ்ல பாங்கு சொல்ல வேண்டியதுதானே, எல்லா மக்களும் புரிஞ்சுக்குவாங்களே, நீங்க அப்ப அரபியில நடத்த வேண்டிய அம்சம் என்ன என்று கேட்கிறாங்க. அந்த தொழுகை இது போன்ற காரியங்கள் எல்லாம் இது தனிப்பட்ட முறையில் ஒருவன் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் கிடையாது, கூட்டாக எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள். இப்ப தனிப்பட்டு நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், நாங்கள் ஒவ்வொருவருமே தன்னந்தனியே என்ன செய்வோம், கையேந்து இறைவன்ட்டு பிரார்த்தனை செய்வோம். அப்படி பிரார்த்தனை செய்யும் போது என்ன செய்ய மாட்டோம், இங்க தமிழ் பேசக்கூடிய எல்லாருமே அரபியில தான் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் கையேந்து இறைவன்ட்டு பிரார்த்தனை செய்யறோம்னா, இறைவா நீ எனக்கு உடல் நலத்தை நல்லா கொடு,
என் மனைவிக்கு உடல் நலத்தை நல்லா கொடு, என் பிள்ளைங்களுக்கு கல்வியை கொடு என்று எனக்கு எந்த மொழி தெரியுமோ எனக்கு தெரிந்த மொழியை வைத்து தான் தனிப்பட்ட முறையில் நான் இறைவனுடன் உரையாடும் பொழுது எனக்கு தெரிந்த மொழியைத்தான் நான் சொல்லுவேன். எனக்கு தமிழோடு சேர்த்து இங்கிலீஷ் தெரியுது, பிரார்த்தனையில் இங்கிலீஷும் சேர்த்துக்குவேன். அரபி தெரியுது, அரபியும் சேர்த்துக்குவேன். எனக்கு எந்த மொழி தெரியுதோ அதைத்தான் நான் சேர்ப்பேன். ஆனால் இந்த தொழுகை பாங்கு போன்ற இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் இது தனிப்பட்டு ஒருவர் செய்கிற காரியம் கிடையாது, கூட்டாக சேர்ந்து செய்கிற காரியம். அப்படி கூட்டாக சேர்ந்து செய்யும் பொழுது அதில் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு விதமாக செய்கிறாங்கன்னு வைங்க, அதில் பல்வேறு விதமான சிக்கல் வரும். இப்போ உதாரணத்திற்கு நம்ம பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு முஸ்லீம் வந்திருக்காரு, அவருக்கு தமிழ் தெரியாது. பள்ளிவாசல் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு பாங்கு சொல்றாங்கல்ல, அதனுடைய தமிழ் அர்த்தம் இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன், இறைவனை தவிர வேற யாரும் கிடையாது, ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான். இந்த தொழுகையை நோக்கி நீங்க வாங்க, வெற்றியை நோக்கி நீங்க வாங்க என்பதுதான் அந்த தொழுகை, அந்த பாங்கினுடைய ஒரு அர்த்தம். இப்ப ஒரு ஆள் மைக்க பிடிச்சு இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன் சொல்றாரு, ஆனா வெளிநாட்டிலிருந்து மேலை நாட்டிலிருந்து வந்தவருக்கு தமிழ் தெரியல. அப்ப அவர் என்ன நினைப்பாரு, சரி ஏதோ கத்துறாங்க போல, ஏதோ அவங்க மொழியில கத்துறாங்க போல, நான் சொல்வது பாங்குதான் என்று அவருக்கு தெரியாது. அப்ப பாங்குன்னு தெரிஞ்சாத்தானே அவங்க பள்ளி வாசலுக்கு வருவாங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஊருக்காரங்க அந்த ஊர்ல மட்டும்தான் இருப்போம், அடுத்த ஊருக்கு போகவே மாட்டோம்னு இருக்கிறோமா? ஒரு மொழி பேசக்கூடியவங்க அடுத்த மொழி பேசக்கூடியவங்களோட போகக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்க பள்ளி வாசலுக்கு போகக்கூடாது, அவங்க வழிபாட்டு தலத்துக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது உத்தரவு இருக்குதா? அந்த மாதிரி உத்தரவு இல்லை. அப்ப வெளிநாட்டில் உள்ளவங்க வருவாங்க. நம்ம நாட்டிலேயே நீங்க வட மாநிலங்கள்ல போனா சில ஆட்கள் இந்தி மட்டும் பேசுவாங்க, சில ஆட்கள் உருது மட்டும் பேசுவாங்க, சில ஆட்கள் வேற மொழி பேசுவாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவங்க ஒரு வேலை நிமித்தமா இங்க வர்றாங்க, இங்க பள்ளி வாசல்ல தமிழ்ல பாங்கு சொல்லப்படுது. அப்ப அது சொல்லப்பட்டது பாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? சரி பாங்கு சொன்னால் அது பள்ளி வாசல் தொழக்கூடிய இடம், நம்ம அங்க போய் தொழுகன்னு புரிஞ்சுக்கிடலாம். ஆனா மொழி தெரியாதவருக்கு நம்ம மொழியில் சொல்லும் பொழுது அவங்களுக்கு தெரியுமா? அப்ப இது வந்து இங்கே இதே பிரச்சனை. நம்ம வட மாநிலத்துக்கு போனாலும் நமக்கும் அதே நிலைதான் ஏற்படும். அவங்க உருதுல சொல்றாங்க, நமக்கு உருது தெரியல. அப்ப நம்ம வந்து பள்ளிவாசல் இருக்குன்னு நினைக்க மாட்டோம், அங்க தொழுக போக மாட்டோம். அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு உத்தரவுக்கும் தொழுகையில் அல்லாஹ் அக்பர்னு சொல்லும்போது கையை உயர்த்துவோம், அடுத்து நாங்க குனிவோம், அடுத்து நாங்க வந்து தரையில சாசாங்கம் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த தொழுகை நடத்தக்கூடிய ஒரு என்ன செய்வாரு, ஒவ்வொரு உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் சொல்லுவாரு. அந்த வார்த்தை அரபியில சொல்லப்பட்டால் அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரே மொழி எல்லாத்தையும் நமக்கு அர்த்தம் தெரியாவிட்டாலும் உத்தரவுக்கு ஒரே மொழி சொல்றாங்கன்னு வைங்க, அது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது நம்மளுடைய மொழி மாத்திரம் சொல்லும் பொழுது அடுத்தவங்களுக்கு அது என்ன சொல்றாங்கன்னு புரியாம போயிடும். இதை நீங்க இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ராணுவத்தில் எடுத்துக்கங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஆள் ராணுவத்துக்கு போறாரு, அவருக்கு இங்கிலீஷே தெரியல. இன்னைக்கு உலகம் முழுவதும் ராணுவத்தில் உள்ள நடைமுறை என்ன, அந்த கமாண்டோக்களுக்கு உத்தரவிடும் பொழுது அந்த மார்ச் பாஸ் நடத்துவாங்கல்ல, லெப்ட் ரைட்டு அபோட்டன் இந்த மாதிரி சில உத்தரவுகள்லாம் இருக்குது. லெப்ட்னா இடது பக்கம் திரும்பிடுவாங்க, ரைட்னா வலது பக்கம் திரும்புவாங்க, அபோட்டன் அப்படி சுத்தி நிப்பாங்க. இதெல்லாம் நம்ம பாக்குறோமா இல்லையா? எங்கேயாவது இங்க தமிழ்நாட்டில் இந்த உத்தரவை காவல்துறையில இருக்கட்டும் அல்லது இங்க இருக்கக்கூடிய இந்த ராணுவத்துறையில் உள்ளவங்க இருக்கட்டும், வலது இடது திரும்புங்கள் இப்படி ஏதாவது தமிழ்ல உத்தரவு கொடுக்கறாங்களா? தமிழ்ல உத்தரவு கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் லெப்ட் ரைட்டு அபோட்டன் தான். நீங்க பக்கத்து மாநிலத்துக்கு போனாலும் கர்நாடகா, அங்க கர்நாடகா பேசக்கூடிய ஆட்களுக்கு இதுதான் உத்தரவு, இங்கிலீஷ்ல தான் கொடுக்கறாங்க. வேற நீங்க உருது பேசக்கூடிய ஆட்கள் இதுதான் உத்தரவு கொடுக்கறாங்க, ஹிந்தி பேசக்கூடிய ஆட்களுக்கு இதுதான் உத்தரவு கொடுக்கறாங்க. இன்னும் வெளிநாட்டிலும் எல்லா இடங்களிலும் ராணுவத்திலும் இதான் நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப அதனுடைய என்ன அர்த்தம் என்று தெரியாவிட்டாலும் இப்படி லெப்ட் சொன்னா இடது பக்கம் திரும்பணும், நமக்கு அர்த்தம் தெரியாது. லெப்ட்னா இடது பக்கம் திரும்பணும் தெரியத்தானே செய்யுது, ரைட் சொன்னா வலது பக்கம் திரும்பணும் தெரியத்தானே செய்யுது. அப்ப இது போன்ற அந்த பொதுவான ஒரு மொழி எதுக்கு இங்கிலீஷ்ல வைக்கணும், நம்ம அது கேள்வி கேட்க முடியுமா? அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும் பொழுது குறிப்பிட்டு பொதுவா எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியத்துல ஏதாவது ஒரு மொழியை வைக்கணும், அது எந்த மொழியை வச்சாலும் கேள்வி வரும். இங்கிலீஷை வச்சாலும் கேள்வி, தமிழை வச்சாலும் கேள்வி, அரபியை வச்சாலும் கேள்வி, எந்த மொழியை வச்சாலும் கேள்வி. அதுக்காக எதையும் வைக்காம சும்மா மௌனமா இருக்க முடியுமா? மௌனமா இருந்தா என்ன தகவலை மக்களுக்கு சொல்றது? அப்ப இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எல்லாருமே பொதுவாக எடுத்துக்கொண்ட ஒரு சட்டம் என்ன சட்டம், சரி ஏதாவது ஒரு மொழி நடையில நம்ம அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும், இந்த காரியம் நடக்க போது என்று உணர்த்தணும் என்பதற்காக செய்யக்கூடியதான் இன்னைக்கு ராணுவத்தில் பார்க்க முடியுது. அதே போலத்தான் இஸ்லாத்திலையும் அந்த தொழுகையினுடைய நேரத்தில் எல்லாம் கூட்டாக சேர்ந்து செய்யும் பொழுது அது பாங்கு சொல்வதாக இருக்கட்டும் அல்லது தொழுகை நடத்துவதாக இருக்கட்டும் அங்கு அரபியில் சொல்லப்படுவதற்கு காரணம் இதுதான். ஏன்னா பல மொழி பேசக்கூடியவங்க வந்து குழும்புவாங்க. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு மக்காவுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஹஜ் பயணத்திற்காக போவோம், எல்லா நாட்டிலிருந்து எல்லா மொழி பேசக்கூடியவங்க குழும்புவாங்க.
அங்கு தொழுகை நடத்தக்கூடிய இமாமு குறிப்பிட்ட ஒரு மொழியில நடத்துறாரு, அவருடைய மொழியில மாத்திரம். மற்றவங்களுக்கு என்னன்னு புரிய போதா? அதே இது பொதுவாக இந்த இறை தூதருக்கு அவங்களுக்கு இறங்கி அந்த அரபி மொழியை நம்ம ஓதும் பொழுது, ஏன்னா இறை தூதர் மக்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லும்போது உத்தரவு சொன்னதுனால அதையே ஒரு யூனிஃபார்ம் எடுக்கிறாங்கன்னு வைங்க, இங்கிருந்து தமிழர்கள் போனால் அல்லாஹுக்கு அல்லாஹுக்கு சொன்னு பாங்கு சொல்றாங்க. அது மாதிரி தொழுகையில் நின்று ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் பொழுது, ஒவ்வொரு கமாண்ட் பண்ணும் பொழுது, அந்த கமாண்டுக்கு ஏற்ப எங்களுடைய வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு, இப்படி உலகம் முழுவதும் எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அது ஒரு மொழியில் தான் இருக்கணும். அது எந்த மொழியில வந்தாலும் பிரச்சனை இருக்குது. அதனால இறைவன் என்ன தேர்ந்தெடுக்கிறான், இறை தூதருக்கு அவங்க பேசின மொழி என்ன, அவங்க மக்களுக்கு சொன்ன மொழி என்ன, அந்த மொழியை நம்ம ஆக்கிட்டு போயிடுவோம் என்று சொல்லிவிட்டு, அதுல கூட இந்த மனிதர்கள் தவற நினைச்சிடக்கூடாது, இந்த அரபி தான் எல்லா மொழியை விட சிறந்தது நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, அரபிலாம் அடுத்த மொழியை விட எந்த சிறப்பும் கிடையாது, மற்ற மொழி அரபியை விட எந்த சிறப்பும் கிடையாது என்று மொழிக்கு மத்தியில் உள்ள அந்த வேறுபாடையும் தகர்த்து விட்டு, இது ஒரு தகவலுக்காக ஒரு கமாண்டுக்காக சொல்லப்படுது என்று இஸ்லாம் என்ன செய்யுது, தெளிவுபடுத்துது. நாங்கள் அரபியில் சொல்வதற்கு காரணம் அது ஒரு கமாண்டுக்காகத்தான். இது பொதுவாக உலகளாவிய அளவு நடைமுறையில் இராணுவத்தில் கூட கடைபிடிக்கக்கூடிய காரியம். மற்றபடி நாங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் எல்லாத்திலும் என்ன செய்ய மாட்டோம், அரபியில் செய்ய மாட்டோம். பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் தமிழில் தான் படைத்து இரவு என்று செய்வோம். எனக்கு என்ன மொழி தெரியுதோ அந்த மொழியில தான் பிரார்த்தனை செய்வோம். அந்த கூட்டு பிரார்த்தனை என்று வரும் பொழுது அப்போ நாங்கள் அந்த தொழுகை அந்த பாங்கு போன்ற அந்த சில காரியங்களில் மாத்திரம் அரபியில் நாங்கள் சொல்றோம். அது மதரசா அனுப்புறது, அரபி ஓத தெரிஞ்சத்தானே அடுத்தவங்க தொழுகை நடத்துவாங்க. இப்ப தொழுகை நடத்துறது குறிப்பிட்ட ஒரு ஆள் தான் நடத்தணும் இல்ல, குரானை ஒருவர் நிறைய மனப்பாடம் பண்ணிட்டாருன்னு வைங்க, சின்ன பையனா இருந்தால் அவர் தொழுகை நடத்தலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு உத்தரவு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனால, அப்ப நம்ம பிள்ளை நல்லா படிச்சு நம்ம பிள்ளை தொழுகை நடத்தி அவங்களுக்கு பின்னாடி மத்தவங்க இருந்தா நல்லா இருக்கட்டும் என்பதற்காக அரபி படிக்க வைக்கிறது தானே ஒழிய, மத்தபடி அரபிக்கென்று எந்த சிறப்பும் நம்மளுடைய மார்க்கத்தில் இஸ்லாத்துல சொல்லப்படல.